கற்பனை கடந்த ஜோதி, கருணைய உருவமாகி ஏன் சொல்றாங்க கற்பனை கடந்த ஜோதியா? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன கற்பனை கடந்த ஜோதினா என்ன? கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஜோதி ரூபமானது. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, அப்படின்னா என்ன? கருணையே உருவமாகினா அந்த கற்பனை கடந்த ஜோதி எந்த உருவத்துல உருவமாயிருக்குன்னா கருணையிலதான் உருவமாவே ஆயிருக்காது. கருணை நீங்க காட்டும் போது மட்டும்தான் அது உருவமே ஆகும். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீரில் அறுமுறை சிறப்பின் மேலாம் சகசராக போயிட்டாங்க. சிற்பிறவி யோகமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று, திருச்சிற்றம்பலம்னா என்ன? சுள்ளுமுனை மையம் உள்ள இருக்கக்கூடிய சிற்சபை மையம், திருச்சிற்றம்பலம் ஆகி இருக்கக்கூடிய இடம், எப்படி எல்லாம் பேர் வச்சுக்கோங்க. பொற்புடன் நலம் செய்கின்ற புகழல் போற்றி போற்றி. பாடல் ஒவ்வொன்னையும் பிரிச்சு பார்த்து படிக்க தெரிஞ்சிட்டாவே அதோட இருக்கக்கூடிய அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். எனக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பாட்டும் புரியாது. யாகாவாராயினும் நாகக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு அப்படின்னா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஒவ்வொரு மனிதனும் பேசும் பேச்சில் நான் அடக்கி பேசணும் இல்லை ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு ஆளாவான்னு நினைச்சேன். ஆனால் இது வேற ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமோன்னு சொல்லி அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்க வேற அர்த்தம் புரிய வருது. எப்படி? இப்ப சொல்றேன் பாருங்க. யாகாவாராயினும் நா காக்க, எந்த நாவை? இந்த நா இல்ல, இது பெரிய நாக்கு. உள்நாக்கை காக்க வேண்டும். காக்குறதுன்னா என்ன? காக்குறதுன்னா என்ன? அதையே பாத்துக்கிட்டே இருக்கணும். அதானே பாதுகாக்கிறது. எவனா தூக்குறானா, போறானா, வரானா, திருட வரானா, என்ன ஏது, ஜோதி இருக்கா இல்லையா? அப்போ யாகாவார யாராக இருந்தாலும் நா காக்க, இந்த நாக்கு இல்ல, உள்நாக்க காக்க சொல்றாரு. திருவள்ளூர் மாபெரும் வாசியோகி ஞான வெட்டியான ஒரு புத்தகத்துல அவ்வளவு டீடைல்டா பேசியிருக்கிறார். வாசியோகத்தை பற்றி ஞான வெட்டியானில் அற்புதமாக பேசியிருக்கிறார். பல பேருக்கு திருவள்ளுவர் ஞான வெட்டியான ஒரு புக் எழுதினாருன்றது தெரியாது. திருக்குறளோட முடிச்சுட்டார் போல நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. யாகாவாராயினும் நா காக்க, அப்ப என்ன? உள்நாக்க காக்கணும். ஏன் காக்கணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அங்க பார்க்கணும்? காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு அதை ஒருத்தன் கவனத்தோடு அங்கே வைக்க 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 தான் அந்த ஆன்ம பிரகாசம்ன்றது தெரியும். அப்படி அவன் அங்கே கவனம் வைக்காம அந்த ஆன்ம பிரகாசத்தை அவன் பார்க்கல அப்படின்னா சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் மாட்டி பிரச்சனைகளில் மாட்டி கடைசியில் அதுக்குண்டான பலன் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ பாருங்க, இதனுடைய உள்ளர்த்த வெளியிலிருந்து பார்த்தா எப்படி தெரியுது? பேச்சை அடக்கணும்னு தோணுது. ஆனால் உள்ளர்த்த இன்னும் டீப்பாக போனால் எப்படி தோணுது? அவர் ஒரு மாபெரும் யோக ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. கவனத்தை சிற்சபையின் மீது வைக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் மேட்டர். சிவசிவா, எப்படி ப்ரோ சாப்பிடாம இருக்கீங்க, என்னால முடியலன்னு கேக்குறேன். டேய், நான் இருக்கிறேன், சரி நீ ஏன் சாப்பிடாம இருக்க? நீ போய் சாப்பிடு, எனக்கு பிராக்டிஸ் இருக்கு, பிரச்சனை இல்லை, நீ சாப்பிட்டு இல்ல சாப்பிட்டுட்டே கூட பாரு. எப்படி அடுத்த கட்டம் போறது? இந்த உறவு முறைகள், குழந்தை குட்டி, அப்ப இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் உங்களை லாக் பண்றதுக்காக மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது. உங்களை இந்த பூலோகத்துல லாக் பண்ணுவதற்காக மட்டுமே. அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம், குழந்தை குட்டி பத்துக்கு எல்லாம் பண்ணிக்க நான் வேணாம்னு சொல்லலாம். ஆனா அட்டாச்மெண்ட்ல சிக்கிறாது. அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னா உரிமை வரும். உரிமை வந்ததுன்னா கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், கரெக்டான பதில் சொல்லணும், தப்பான பதில் சொன்னா பிரச்சனை வரும். அப்புறம் குடும்பத்தை சமாளிக்கிறதே மிகப்பெரிய லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். அப்ப என்ன, கல்யாணம் பண்றது பிரச்சனை இல்லை, பக்குவமா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அனுபவம் போக போகதானுங்க வரும், கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லல. ஒண்ணுமே தெரியாம போனீங்கன்னா எப்படி கல்யாணம்னா என்ன, மென்டாலிட்டி எப்படி இருக்கும், என்ன ஏதுன்றதே தெரியாம போனீங்கன்னா எப்படி சொல்லுங்க பாப்போம். முதல்ல இந்த கணவன் முறை மனைவி உறவுல பல விஷயங்கள் இருந்தாலும் பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் என்ன, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே முடியாதுதான் உண்மை. அவங்க நார்த் போல் தான், இவங்க சவுத் போல். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே அல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல? ஏன்னா அந்த மைண்ட் ரெண்டு அப்படிதான் செயல்படும். அப்படி செயல்பட்டாலும் அது பெண்ணா செயல்படும், இது ஆணா செயல்படும். மாத்தி செயல்பட்டு இந்த தன்மையவே இழந்துரும். சிருஷ்டி நடக்காது, இழுக்காது, ஒன்னு ஒண்ணு இழுக்காது, வைப்ரேஷன் இழுக்காது. வைப்ரேஷன் இழுக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தன்மைக்கு உங்களை நீங்க மாத்திக்கணும். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி என்ன பண்றாரு, ஒரு டைம் ஒரு காலேஜோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவரோட மெச்சூரிட்டி லெவல் பாருங்க.
அவரு நடை உடை பாவனை கொஞ்சம் அந்த நளினம் கொஞ்சம் இருக்கும், அந்த பெண்ணோட நளினம் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களோட உடம்பு ரொம்ப பிளெக்சிபிலிட்டி இல்லை யோகால ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் தன்மை வந்துடும், அது வந்து தவறு கிடையாது. ரொம்ப பெரிய பெண் தன்மை வராது, லைட்டா ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த தன்மையில தான் சீக்கிரம் எல்லாமே சித்தி ஆகும். பெண் தன்மை ஒருத்தனுக்குள்ள வரணும். ஏன், சக்தி என்பவளே பெண் தானே. இடகளை பிங்களை சந்திரகளை சூரியகளை சுழுமுனை சுவாசம், உங்களுக்குள்ளேயே பெண்ணும் இருக்கு ஆணும் இருக்கு. அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் தன்மையை அதிகப்படுத்துறதுக்குதான் எல்லா பயிற்சிகளும். அப்ப என்ன அந்த காலேஜ்ல கேக்குறாங்க, ஓப்பனாவே ஒரு பையன் எல்லாரும் கேட்டான், ஒரு ஸ்டூடெண்ட், உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தா ஒரே பொண்ணு மாதிரி தெரியுது, மோசமா ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி ஒன்ன கேக்குறான். எதையுமே அவருக்கு ரொம்ப கேஷுவலா, உண்மைதானப்பா நமக்குள்ள ஆணும் பெண்ணும் ரெண்டும் தானே இருக்குன்னு கேஷுவலா முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சு அதே மாதிரி நடந்து போயிட்டு. எதற்காக இதெல்லாம் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சராசரி மனித மூளையை வச்சுக்கிட்டு சராசரி மனிதர்களை கால்குலேஷன் பண்ணக்கூடிய தன்மையிலேயே இருக்கும். அந்த தன்மையெல்லாம் கடந்து உலக மாயையை கடந்து உலக பற்றுகளை துறந்து உயிர்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஜீவ ஒடுக்கம் அப்படின்னா என்னன்றதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு அந்த ஜீவனிடம் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா அந்த வித்தைக்கு பேர் தான் சாகா கலை, அவ்வளவுதான். அந்த சாகா கலைக்கு பல பெயர்கள் உண்டு, பல சித்தர்கள் பல குருமார்கள் அருளி இருக்கிறார்கள். அது பல பெயர்களில் இன்று பாராட்டப்பட்டுள்ளது, பாராட்டப்படுகிறது, பின்பற்றப்பட்டும் வருகின்றது, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம ரெகுலரா அந்த பிராக்டிஸ பண்ணமான்றதுதான் கேள்வி. என்னாலேயே ரெகுலரா பண்ண முடிய மாட்டேங்குது, என் மைண்டே அவ்வளவு டிஸ்ட் பண்ணுது சில நேரத்துல. இப்ப நீங்க எப்படி பண்ணுவீங்க, அப்ப அவ்வளவு வயிறாகி இருந்தா தான் பண்ண முடியும். அந்த வைராகியம் ஒன்று மட்டும்தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுமே தவிர அந்த வைராகியத்தை கடந்த வேற எந்த விஷயமும் உங்களை வேற நிலைக்கு கொண்டு போவா. எழுதி தர வச்சுக்கோங்க, என்னானாலும் அவனை நான் பார்க்காம விட மாட்டேன்ற வைராகியம் மட்டுமே உங்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும். எனக்கு மரணமே நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, எனது குருநாதரின் திருவடியை சென்று சேராமல் விடமாட்டேன் வைராகியத்தோட இருந்தீங்கன்னா அனைத்தும் சகல சித்திகளும் உங்களுக்கு ஆகும், சகல சித்திகளும் ஆகும். கொஞ்சம் நெஞ்ச சித்தி இல்ல, சகல சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, அனைத்து சித்திகளும் ஆகுன்றார். இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன, அன்பு, அவ்வளவுதான். வேற வேற மாதிரி சொன்னாலும் என்ன, என்னத்த மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு, அன்பு, தயவு, கருணை, பயிற்சி, அவ்வளவுதான். மேட்டர் தாங்க, வேற வேற விஷயம் ஒண்ணுதாங்க.